இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலேண்ட் வழுதாவூர் ரோட் உஸ்தேரி பத்துக்கண்ணு புதுச்சேரி. Ravi Colors. இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னோவேஸ் எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், நைட்டிஸ், நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் நகர சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகினர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை மாலை முதலே அண்டை மாநிலங்களான தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதியிலிருந்து வாகனங்கள் புதுச்சேரிக்கு அணிவகுத்து வரும். தற்போது புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியின் நகர சாலைகளான காந்தி வீதி, நேரு வீதி, புசி வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வரத்தால் வாகன போக்குவரத்து அதிகரித்து காணப்பட்டது. சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் சில பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே தங்களது வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு சென்றதால் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அப்பகுதியை சென்ற வாகன ஓட்டிகளுக்கு சிரமமும் ஏற்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் ஆங்காங்கே போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் சில இடங்களில் வழக்கத்தை விட வாகன போக்குவரத்து அதிகரிப்பால் புதுச்சேரி நகரமே பரபரப்புடன் காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, படகு குழாம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளிமாநிலத்தவர்களின் வருகையால் வண்ண வண்ண ஆடைகளுடன் மேற்கத்திய கலாச்சாரம் களை கட்டியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள லட்சுமி ஆயகிரிவர் கோவிலில் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு நவநரசிம்மருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஆயகிரிவர் கோவில். இந்த கோவிலில் அனைத்து விசேஷ நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் திருமஞ்சனமும் நடைபெறுவது வழக்கம். மேலும் இந்த கோவிலில் நவநரசிம்மருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு 9 நரசிம்மருக்கும் முக்கிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தின் போது ஒவ்வொரு மாதமும் சிறப்பு ஹோமமும் பூஜையும் செய்யப்படுகிறது. இந்த மாதத்தின் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு நவநரசிம்மருக்கு சிறப்பு ஹோமமும் பூஜையும் நடைபெற்றது. இந்த மாதத்தின் சுவாதி நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் வந்ததால் பக்தர்கள் அதிகளவில் கோவிலுக்கு வந்து நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து நவநரசிம்மர் அலங்கரிக்க வைக்கப்பட்டு தீபாரதி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அரசு சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார உதவியாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முல்லை நகர் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் கிரி அனைவரையும் வரவேற்று பேசினார். தலைவர் திருமலை தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், சுகாதார ஊழியர் சம்மேளன தலைவர் கீதா, அமைப்பு செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பணி மறு கட்டமைப்பு செய்வதற்கு தடையாக இருக்கும் ஒரு நபர் குழு குறித்து சங்கத்தின் துணைத் தலைவர் ஜவஹர் விளக்க உரையாற்றினார். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவி உயர்வு தடைபெறுவதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சங்கத்தின் அமைப்பு செயலாளர் இளையதாசன் விளக்க உரையாற்றினார். சங்கத்தின் வரவு செலவு, நிதிநிலை அறிக்கை, பதவி பெயர் மாற்றம், நியமன விதி திருத்தம் உள்ளிட்ட அனைத்திற்கும் தடையாக இருக்கும் ஒரு நபர் குழு பற்றியும் சங்க செயல்பாடுகள் குறித்தும் சங்கத்தின் பொருளாளர் முனுசாமி பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி அரசு சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்து சில்க் ஹவுஸ் வழங்கும் வருடாந்திர தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு 20-50% வரை தள்ளுபடி விற்பனை நடைபெறுகிறது. முத்து சில்க் ஹவுஸ், நேரு வீதி சிக்னல் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி.